بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கணேசுக்குரிய சகோதரர்களே, மர்மை நாளுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழால் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் மர்மை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றான இந்த மார்க்க அறிவு உயர்த்தப்படும் என்றும் மக்களுக்கு மத்தியில் அறியாமை பரவி காணப்படும் என்றும் நாங்கள் பார்த்தோம். அந்த அடையாளம் தொடர்பான சில விளக்கங்களை இறுதியாக நடைபெற்ற வகுப்பிலே உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா மார்க்க அறிவை இந்த சமூகத்துக்கு மத்தியிலிருந்து எடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது எவ்வாறு எடுக்கப்படும் என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதுதான் உலமாக்களை மரணிக்க செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த மார்க்க அறிவை மக்களுக்கு மத்தியிலிருந்து எடுப்பான் என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸை உங்களுக்கு நாங்கள் கூறி தெளிவுபடுத்தினோம். அந்த ஹதீஸனுடைய இறுதி பகுதியில் உலமாக்கள் மரணித்ததன் பிற்பாடு மக்களுக்கு மத்தியிலே தலைவர்களாக தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் மடையர்களாக இருப்பார்கள், அறிவியினர்களாக இருப்பார்கள். அப்படியான ஒரு இடத்திலே மக்கள் கேள்வி கேட்கின்ற நேரத்தில் அவர்கள் அளிக்கக்கூடிய பதில் அவர்கள் தங்களை தாங்களே வழிகெடுத்து கொண்டு அதே நேரத்தில் தங்களிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய மக்களையும் வழிகெடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அவர்கள் ஃபத்வா கொடுப்பார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்லேயும் சுன்னாவிலேயும் இல்ம் என்று சொல்லப்படுவது, அறிவு என்று சொல்லப்படுவது மார்க்க அறிவு என்று நாங்கள் பார்த்தோம். இந்த மார்க்க அறிவு தான் குர்ஆனிலையும் சுன்னாவிலையும் இல்ம் என்று சொல்வதன் மூலம் நாடப்படுகிறது என்ற ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். ஏனென்றால் இந்த இல்ம் தான் நபிமார்களில் இருந்து அனந்தர சொத்தாக பெறப்பட்ட இல்மாக அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற விளக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் இன்று மக்கள் படிக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய உலக கல்வியை பொறுத்த மட்டிலே அது மேல்மிச்சமான ஒரு அறிவு என்று நாங்கள் சொன்னோம். குர்ஆனிலையும் சுன்னாவிலையும் அறிவு என்று சொல்லப்படுவதன் மூலமாக மார்க்க அறிவு மாத்திரம்தான் நாடப்படுகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தீனுடைய அறிவை பொறுத்த மட்டிலே அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து எவ்வளவுக்கு நாங்கள் தூரப்பட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தீனுடைய இல்ம் குறைந்து கொண்டே போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்த மார்க்க அறிவு, அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்த மார்க்க அறிவு மாதிரியான ஒரு நிரப்பமான அமைப்புல இன்றைக்கு மார்க்க அறிவு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில தான் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக தேர்ச்சி பெற்ற அதே நேரத்தில் பிரபல்யமான ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லா அவர்கள். அவர்கள் தன்னுடைய காலத்தை பற்றி சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், தான் வாழக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், மார்க்க அறிவில் அறிவை பொறுத்தளவிலே மிகவுமே சொற்பமான அளவு காணப்படக்கூடிய ஒரு காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றார். அதாவது இமாம் ஜஹபி ரஹிமுல்லா அவர்கள் தான் வாழக்கூடிய காலப்பாதியை சொல்லும் போது சொல்றாங்க, ரசுல்லாவோட காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல இஸ்லாமிய வரலாறு கடந்து வந்த வருடங்கள் காலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல மார்க்க அறிவு மிகவுமே குறைவாக காணப்படக்கூடிய ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் இருந்திருக்கிறோம். அந்த மார்க்க அறிவு அந்தைய காலத்திலே வாழக்கூடிய மக்கள்ல மிகவுமே சொற்பமான மக்களிடத்திலே தான் காணப்படுகிற ஒரு காலத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. அந்த சொற்பமான மார்க்க அறிவை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்கள் அதுவும் குறைவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி இமாம் ஜஹபி ரஹிமுல்லா சொல்றாங்க. அப்ப இமாம் ஜஹபி ரஹிமுல்லா பொறுத்த மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 7வது 8வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு இமாம், 7வது 8வது நூற்றாண்டுல வாழ்ந்த இமாம்.
அந்த இமாம் என்ன சொல்றார் என்றால், நபி அவங்களோட காலம் சஹாபாக்குடைய காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் போது அந்த காலத்துல மார்க் அறிவு நிரப்பமாக இருந்தது, எல்லோரிடத்திலையும் அந்த அறிவு இருந்தது. ஆனா இப்ப நான் வாழக்கூடிய காலத்தை பொறுத்த மட்டும் அந்த மார்க் அறிவுல பெரும்பான்மையான பகுதி இல்லாம போயிருக்கிறது, சொற்பமான ஒரு அளவுதான் இருக்கிறது. அதுவும் எல்லோர்த்தையும் இல்ல, குறிப்பிட்ட சிலரிடத்துல தான் அந்த அறிவு இருக்கிறது. அந்த அறிவை கொண்டு அமல் செய்யக்கூடிய மக்களோட தொகையை பார்த்தோம் என்றால் அதுவும் கொஞ்சமான மக்கள் தான் அமல் செய்கிறார்கள் என்று சொல்லி இமாம் ஜஹாவி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லி கவலைப்படுகிறார்கள். உண்மையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்க அறிவு கடந்து வந்த காலங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், நபியுடைய காலத்தை பொறுத்த மட்டும் அந்த காலத்திலே மார்க்க அறிவு சம்பூர்ணமான ஒரு அமைப்புல இருந்தது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே மறைக்கவில்லை, சஹாபாக்கள்கிட்ட சொல்லி காட்டி சஹாபாக்களுடைய வாக்குமூலத்தையும் ரசூலா பெற்றுக்கொண்டாங்க. அலஹல் பல்லக்துக்கும், நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களுக்கு மத்தியிலையும் கேட்ட நேரத்தில் எல்லோரும் ஆமண்டு சொன்னாங்க. அப்ப ரசூல்லா வானத்தை காட்டி அல்லாஹும் மஷ்ஹத் யாருல்லா, நீ இதுக்கு சாட்சியாக இருந்து கொள்ளன்னு சொல்லி மூன்று முறை சொன்ன வரலாறு நாங்க பாக்குறோம். இப்ப நபியாவோட காலத்துல இந்த தீனுடைய இல்மை பொறுத்த மட்டும் எதுவும் மறைக்கப்படாம முழுமையாக எத்தி வைக்கப்பட்டது, மக்களுக்கும் அது கிடைத்து அவங்க அமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்புல இருந்தது. அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னார், ரசூலாவுடைய காலம், ரசூலாவுடைய மௌத்து, அதற்கு பிறகு ஒவ்வொரு காலமும் கடந்து வர மார்க் அறிவு குறைய தொடங்கியது. அந்த இடத்துக்கு அறியாமை இடத்தை பிடித்து கொண்டது. மார்க் அறிவு குறைஞ்சு போய் அந்த இடத்துக்கெல்லாம் ஜஹல், அறியாமை தான் அந்த இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தது. சஹாபாக்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய மார்க்க அறிவினுடைய தரம் என்னன்னு சொன்னால், இந்த உம்மத்தில மிகவுமே மார்க்கத்தை நல்ல முறையிலே தெரிந்தவர்கள் தான் இந்த சஹாபாக்கள் சமூகம். அதற்கு பிறகு யார் என்று சொன்னா தாபியங்கள். தாபியங்கள் தான் அவர்களுக்கு பிறகு இந்த இல்மை சுமந்த சமூகமாக காணப்படுகிறார்கள். அதற்கு பிறகு தப தாபியங்கள், அவர்கள் அந்த தாபியங்களுக்கு பிறகு இந்த இல்மை சுமந்த சமூகமாக இருக்கிறார்கள். அப்ப சஹாபாக்களுடைய காலம், தாபியங்களுடைய காலம், தப தாபியங்களுடைய காலம், இது இல்மோடு சம்பந்தப்பட்ட காலம், இல்மை சுமந்த காலம். இல்மை படிக்கிறதிலையும் அதை கற்றுக் கொடுப்பதிலையும் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுவதிலையும் வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லாம, உலக நோக்கங்கள் எதுவும் கலக்கப்படாம முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக வேண்டி இந்த தீனை படித்து என்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்தணும் என்ற நோக்கத்துல செயற்பட்ட காலமாகத்தான் அந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்களுடைய காலம் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு நாம பார்த்தோம் என்று சொன்னா, இன்றைக்கு இல் படிக்கல் என்று சொல்லல, இல் படிக்கப்படுகிறது. மதரசாக்கள்ல இல் படித்து கொடுக்கப்படுகிறது, மஹதுகள்ல இல் படித்து கொடுக்கப்படுகிறது, குல்லியாக்கள்ல இல் படித்து கொடுக்கப்படுகிறது, ஜாமியாக்கள்ல இல் படிக்கப்படுகிறது. ஆனா சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியுடைய காலத்துல இருந்த மாதிரியான ஒரு நோக்கத்துல அது படிக்கப்படுகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக வித்தியாசப்படுவதை பார்க்கலாம். அன்றைக்கு அவங்க இன் படித்த நோக்கம், இன்றைக்கு இன் படிக்கிற நோக்கம் வித்தியாசமா இருக்கிறது. அன்றைக்கு அவனுடைய இல்முல எந்த ஒரு துனியாவுடைய அம்சமும் சம்பந்தப்படவில்லை. முழுக்க முழுக்க என்னுடைய தீனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் பின்பற்ற வேண்டும், அதை நாலு மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் நன்மையை சம்பாதிக்க வேண்டும், நாலு மக்கள் அமல் செய்யறதுக்குரிய முயற்சியை நான் செய்யணும். இந்த மாதிரியான செயற்பாடு தான் இந்த மூன்று நூற்றாண்டுல வாழ்ந்த மக்களோட நிலைப்பாடு இருந்தது. ஆனா இன்றைக்கு என்ன மாறி இருக்குன்னா, இன்றைக்கு படிக்கிறார்கள், அன்றைய காலத்துல இருந்ததை விட லேசாக ஒரு சாதாரணமான நொடி பொருள்ல பல தகவல்களை தொகுக்கிற அளவுக்கு கருவிகள் காணப்படுகிறது. நிறைய வசதி வாய்ப்போடு உள்ள காலம்தான், பல்லாயிரக்கணக்கான படிக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த கிளாஸ், அன்றைக்கு இருந்த பக்குவம், அன்றைக்கு இருந்த பேணுவம் இன்றைக்கு தீனை படிக்கின்றவர்கள்ட்ட இருக்கிறதா, இன்றைக்கு தீனை தேடுகின்றவர்கள்ட்ட அந்த மாணவர்கள்ட்ட இருக்கிறதா என்று பார்த்தோன்னா, நிச்சயமாக ரெண்டு பேருடைய எண்ணமும் ஒன்று அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உம்மத்துல சிறந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவர்கள் தான் இந்த சஹாபாக்கள், அதற்கு பிறகு தாபியங்கள், தப தாபியங்களோட காலம். அவங்களோட காலங்கள்ல இல்மை பொறுத்த மட்டும் இந்த மார்க்க அறிவை படிப்பதிலையும் அதனை செயல்படுத்துவதிலையும் எத்தி வைப்பதிலையும் இஹ்லாஸாக அவர்கள் செயற்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதனாலஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று சாராரும் வாழ்ந்த காலத்தை பத்தி சொல்லும் போது சிறந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவர்கள் என்று
மனிதர்கள் வாழக்கூடிய காலங்களிலே சிறந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் என்று சிலாகித்து சொல்லி இருப்பதை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹைருன் நாசி கர்னி, மனிதர்களை பொறுத்த மட்டும் அவங்கள் வாழ்ந்த வாழ்ந்து முடிந்த மனிதர்கள் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல அவங்கள சிறந்த மனிதர்கள் வாழ்ந்த காலம் என்னென்றால் என்னுடைய நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்தவர்கள் என்று நபி அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு சொல்றாங்க, அவங்களுக்கு பிறகு வந்தவர்கள் அதாவது தாபியங்கள் அவர்கள் அதாவது சஹாபாக்களுக்கு பிறகு சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு சொல்றாங்க, அவங்களுக்கு பிறகு வந்தவர்கள் தபத்தாபியங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்துல பதிவாயிருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தீனுடைய இல்மை பொறுத்த மட்டும் சஹாபாக்கள் தாபியங்கள் தபத்தாபியங்கள் காலத்துல நல்ல நிலையில் இருந்தது, நல்ல முறையில தேடப்பட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டு அமல் செய்யப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. பிறகு அந்த தீனுடைய இல்முடைய அளவு குறைந்து கொண்டு போனது, மக்களுக்கு மத்தியில ஜஹில் இடம் பிடித்தது, வேற வேறங்களுக்கு நோக்கங்களுக்கு இல்ம் தேடக்கூடிய நிலைமை நடந்தது. சில நேரங்கள்ல இல்ம் தேடப்படும் இமாம் ஜஹாபி சொல்ற மாதிரி, ஆனா அமல் செய்யறது குறைவாக இருக்கும் என்று இமாம் ஜஹாபி ரஹிமுல்லா அவர்கள் 7வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டுல வாழ்ந்த இமாம் அவனோட காலத்துல வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு இமாம் ஜஹாபி உயிரோடு இருப்பாருன்னு சொன்னா எப்படி சொல்லுவாருன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்குள்ள மக்களுடைய இல்முட தரத்தையும் அந்த இல்ம தேடுற நோக்கத்தை பத்தியும் அந்த இல்ம கொண்டு அமல் செய்கிற விகிதாசாரத்தை பத்தியும் எந்த அளவுக்கு இமாம் ஜஹாபி சொல்லுவாருன்றது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அவர் வாழ்ந்த காலத்துல இமாம்கள் இருக்கலன்னு சொல்லல, மாற்றமாக மிகச்சிறந்த இமாம்கள் இருந்தாங்க. ஹதீஸ் துறையில, வரலாற்று துறையில, தஃசீர் துறையில, ஃபிக்ஹ் துறையில நிறைய இமாம்கள் இருந்தாங்க. அப்படி இருந்தும் என்ன சொன்னாங்க, அந்த காலத்துல அதாவது சலஃபு சாலிஹீனுடைய காலத்தில் இருந்த இல்மையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவான இருமு தான் இருக்கிறது. அதுவும் அந்த காலத்துல நிறைய பேர்த்து இருந்திருது, ஆனா எங்கட காலத்துல குறைவானவங்கள்ட்ட தான் இருக்கிறது. அது அப்புறம் என்ன சொல்றாங்க, குறைவானவங்கள்ட்ட இருந்தாலும் அதை கொண்டு அமல் செய்யறவங்களோட எண்ணிக்கையை பார்த்தால் அதுவும் அதை விட குறைவாக இருக்கிறது என்று சொல்றாங்க என்றால் அது இமாம் ஜஹாபியுடைய காலத்தை வச்சு அவர் சொல்றார் என்றால் இன்றைக்குள்ள இல்முடைய தேடல் அவருடைய நோக்கங்கள் அதை கொண்டு அமல் செய்யற அமைப்புகள் விகிதங்கள் அளவுகள் இதெல்லாம் வைத்து பார்க்கிற நேரத்துல எப்படியெல்லாம் அவர் சொல்லி இருப்பார்ன்றது எங்களுக்கு என்ன செய்யலாம் நல்ல முறையில ஊகித்து சொல்ல முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தீனுடைய இல்மை பொறுத்த மட்டும் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டது மாதிரி அது குறைந்து கொண்டே போகும். அதுல எந்த சந்தேகம், குறைந்து கொண்டே போகும், இல்ம் குறைந்து கொண்டு போகும், அதே நேரத்தில் ஜஹில் அதிகரித்து கொண்டே போகும். இது நடக்கும். மர்ம நாள் வரை வரும் வரையுள்ள காலப்பகுதியில் இது நடந்துட்டே இருக்கும். மார்க் அறிவு அப்படியே குறைஞ்சு போகும். அதே நேரத்துல ஜெகுல் எனக்கூடிய அறியாமை மடமைத்தனம் அது அதிகரித்து கொண்டே போகும் என்பதை புரிந்து கொள்ளும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் மர்மை நாள் நெருங்குகிற நேரத்துல வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குமெண்டா, அவங்க எல்லாம் பேரளவுல முஸ்லீம்களா இருப்பாங்க, இஸ்லாத்துடைய ஃபரந்துகள் என்னன்னு தெரியாம இருக்கும், இஸ்லாத்துல உள்ள கட்டாயமான அம்சங்கள் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கும், ஆனா கேட்டா முஸ்லீமா இருப்பாங்க. அது ரசூலுல்லாஹ் அழகா ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க, இந்த ஹதீஸ கவனிச்சு கேளுங்க. ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர் சொல்றாங்க, யத்ருசுல் இஸ்லாம் கமா யத்ருசு வஷ்யு ஸௌப், ஆடை இருக்குதானே, ஆடையில பொறிக்கப்பட்ட அதாவது உருவங்கள், ஆடையில பொறிக்கப்பட்ட அதாவது உருவம் மாதிரியானவைகள் காலப்போக்கில் எப்படி அதனை கழுவி நாங்கள் பாவிக்கிற நேரத்தில் அப்படியே அந்த உருவம் மங்கி போகுமோ அதே போன்று இஸ்லாம் அப்படியே மங்கி போகும்னு சொன்னார். சில ஏதோ உதாரணமாக சொல்றேன், ஆடையே சொல்றான், நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆடையை வாங்கினோம்னு சொன்னா அவருடைய நிறம் பளிச்சென்று இருக்கும், அதுவே ஒரு மாசத்துக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய நிறத்துல ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம். அதே மாதிரி ஒரு வருடம் கழித்து நாங்கள் அந்த ஆடையை பார்க்கும்போது அந்த ஆடையில் இருக்கிற கோடுகளாக இருக்கலாம் அல்லது உருவங்களாக இருக்கலாம் எழுத்துகளாக இருக்கலாம் அதெல்லாம் மங்கலான ஒரு நிலையில அப்படியே போறத நான் பார்க்கல. இது மாதிரி இஸ்லாம் அப்படியே மங்கி கொண்டு போகும், மார்க்கத்தை பற்றி அறிவு அப்படியே அழிந்து போகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த காலத்திலே வாழக்கூடிய மக்களிடத்திலே நோன்பை பற்றி கேட்கப்பட்டால் நோன்பை பத்தி அவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே தெரியாம இருக்கு. அப்படியே ஹதீஸ்ல வருது, நோன்பை பத்தி கேட்கப்படும் சொன்னால் நோன்பண்டா என்னன்னு சொல்றதுக்கு தெரியாம இருப்பாங்க, தெரியாதவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி தொழுகையை பத்தி கேட்கப்பட்ட அந்த காலத்துல வாழக்கூடிய மக்கள்கிட்ட தொழுகையை பத்தி கேட்கப்பட்ட தொழுகண்டா என்னன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கு.
அதே நேரத்தில் ஹஜ்ஜ பத்தி கேட்கப்பட்டன்னு சொன்னால் ஹஜ்ஜண்டா என்னன்னு தெரியாம இருக்கும். அதே மாதிரி ஜகாத்தை பத்தி கேட்கப்பட்டால் ஜகாத்தண்டா என்னன்னு தெரியாம இருக்கும். இப்படியான நிலைமையில் தான் அன்றைய காலத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் இருப்பாங்க என்று ரசூலா சொன்னான். சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஒரே இரவுல, ஒரே ஒரு இரவுல ஒரே அடியாக அல்லாஹு தாலா குர்ஆனை அப்படியே எடுத்து விடுவான். ஒரே இரவுல ஒரே அடியாக அல்லாஹு தாலா குர்ஆன் அப்படியே இந்த பூமியில் இருந்து எடுத்து விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த பூமியில குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை கூட தேடி பார்க்கறது இருக்க மாட்டார். குர்ஆன்லயும் இருக்காது, முஸ்ஹஃப்லயும் இருக்காது, மனசிலையும் இருக்காது. எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் பாடமாக்கினவங்களுடைய எந்த யார உள்ளத்திலையும் குர்ஆன்ல ஒரு ஆயத்து கூட நினைவிருக்க மாட்டாரு. அதே மாதிரி குர்ஆனை புரட்டி பார்த்தால் அதுல எந்த ஒரு ஆயத்தும் இருக்க மாட்டார். அப்படியே ஒரே இரவுல அல்லாஹு தஆலா குர்ஆனை எடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, அந்த காலத்திலே சில மக்கள் இருப்பாங்க, வயசாளிகள், முஸ்லீம்கள் உள்ள வயசாளிகள் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லி கொண்டிருப்பாங்க என்றால், எங்கட மூதாதையர்களை பொறுத்த மட்டில் நாங்க அவங்களை எப்படி கண்டு கொண்டோம்னா, அவங்க எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா சொல்லி கொண்டிருந்தாங்க, அதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா தவிர இஸ்லாத்துல வேற ஒன்றுமே தெரியாது. இதுதான் சுருக்கம் இல்லையா? அந்த காலத்துல குர்ஆன் உயர்த்தப்படுகிற மார்க் அறிவு இல்லாமல் போகிற அந்த காலத்துல வாழக்கூடிய முதியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கட மூதாதையர்களை, எங்கட தந்தைமார்களை, பாட்டன்மார்களை நாங்க எப்படி கண்டு கொண்டோம்னா, அவங்க எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்களும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு தெரியாது. இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளையும் தெரியாது. ஓதுறதுக்கு ஒரு ஆயத்து கூட பூமியில இருக்க மாட்டாது. இப்படியான ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. மூதாதையர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னதுக்காண்டி இவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. இந்த செய்தியை பொறுத்த மட்டும் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. எங்களுக்கு இப்னு மாஜா எனக்கூடிய கிரந்தத்துல இந்த செய்தியை பார்க்கலாம். அது இல்லாம ஹாக்கிம் எனக்கூடிய கிரந்தத்திலும் இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர், இது ஒரு எவ்வளவு பரிதாபகரமான நிலை என்று பாருங்க. எங்களிடத்துல குர்ஆன் இருக்கும் என்றால், சுன்னா இருக்கும் என்றால், குர்ஆன் சுன்னாவுடைய இல்ம் காணப்படும் என்றால், அது போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் என்றால் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல், எங்களுக்கு நலவுகள் பரக்கத்துகள் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல். அதோட நாங்கள் எங்களோட அள்ளும் பகலும் காலை பொழுதையும் மாலை பொழுதையும் கழித்து கொண்டு இருப்போம்னா அது பெரிய பரக்கத். எங்கள்கிட்ட பெரிய அளவில் சொத்துக்கள் இல்லாட்டியும் பரவாயில்லை, பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டால் பரவாயில்லை, நாங்கள் கழிக்கிற ஒவ்வொரு வினாடியும் தீனோட கழிப்போம் என்றால், மார்க்கத்தோட அல்லாஹுடைய அல்லாஹு பற்றிய நம்பிக்கையோட நாங்கள் கழிப்போம் என்றால் அது பெரிய ஒரு பரக்கத்தான ஒரு வாழ்க்கை. அல்லாஹுத்தால அது அதுல ஒரு வகையான நிம்மதியை தருவான். அந்த நிம்மதி உலகத்துல எங்கேயுமே எங்களுக்கு எடுக்க முடியாது. அப்படியான உண்டு. அப்ப இப்படியான ஒரு சூழல் ஏற்படும் என்று சொன்னால், குர்ஆன்ல ஒரு ஆயத்து கூட இல்லாத ஒரு சூழல், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையை பரம்பரையா சொல்லிட்டு வர்றதுக்கான சொல்லிட்டு இருக்கிறான், வேற ஒன்றுமே தெரியாத ஒரு சூழல் வரும் என்று சொன்னா, உண்மையிலேயே அது மாதிரி ஒரு அசாயமான பரக்கத்து இல்லாத ஒரு சூழலை சொல்ல முடியாது. இன்னும் தெளிவாக வேற ஹதீஸ்கள் நான் பார்க்கிறோம்னு சொன்னால், இந்த சம்பவம் தொடர்பாக, இந்த ஹதீஸ் தொடர்பாக சில சஹாபாக்கள் தெளிவு கூட சொல்லியிருக்கிறாங்க. இப்னு மசூதுலையெல்லாம் என்ன சொல்றாங்க என்றால், குர்ஆனை அல்லாஹு தாலா உங்களுக்கு மத்தியில் இருந்து அப்படியே பிடுங்கி விடுவான் என்ன சொல்றாங்க. குர்ஆனை அல்லாஹு தாலா உங்களுக்கு மத்தியிலே ஒரு இரவு நேரத்தில், ஒரே இரவுல அல்லாஹு தாலா அப்படியே பிடுங்கி விடுவான். எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் குர்ஆன் இருக்க மாட்டாது. இப்னு மசூத் சொல்றாங்க, எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் குர்ஆன் இருக்க மாட்டாது, பூமியில குர்ஆன்ல எந்த ஒரு பகுதியும் இருக்க மாட்டாது, அப்படி முழுசா குர்ஆன் அல்லாஹு தாலா எடுப்பான்னு சொல்லி இப்னு மசூத் அலி அல்லாஹு தாலா அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்றாங்க. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லார்கள் இந்த ஹதீஸ் தொடர்பாக தெளிவாக விளக்கம் என்று சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான் என்றால், அதாவது மர்மை நாள் நெருங்குகின்ற காலப்பகுதியில அல்லாஹு தாலா குர்ஆனை எடுப்பான். எங்கிருந்து எடுப்பான்டால், இது முஸ்ஹஃப்கள் இருக்குதான் இந்த புத்தக வடிவத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் பிரதி, அதுல இருந்தும் முழுசா அல்லாஹ் குர்ஆனை எடுப்பான், உள்ளங்கள் இருந்தும் எடுப்பான். நான் அந்த காலப்பகுதியில குர்ஆன் அதாவது புத்தக வடிவத்திலும் இருக்கும், எங்கட காலத்தில் இருக்கிற மாதிரி சிலாக்கள் பாடமாக்கியும் இருப்பாங்க. அப்ப அல்லாஹு தாலா எப்படி குர்ஆன் எடுப்பான்னு சொன்னால்,
பிரதியில் இருக்கக்கூடிய குர்ஆனையும் அப்படியே அல்லாஹு தஆலா எடுப்பான், பாடமாக்கினவர்களுடைய உள்ளங்கள் இருக்கிற குர்ஆனையும் அப்படியே எடுப்பான் என்று சொல்லி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா சொல்லிவிட்டு சொல்றாங்க. அந்த அவ்வாறு எடுக்கப்பட்டதுக்கு பிறகு குர்ஆனை பாடமாக்கினவருடைய மனசுல குர்ஆன்ல ஒரு வார்த்தை கூட இருக்க மாட்டாது, ஆயான்னு சொல்லவில்லை, ஒரு ஆயத்தன்னு சொல்ல ஒரு களிமா, ஒரு வார்த்தை கூட அவனோட உள்ளத்துல இருக்க மாட்டா. அப்படி டோட்டலா அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். அதே நேரத்துல குர்ஆனை திறந்து பார்த்தால் குர்ஆன் இருக்கும், ஆனா குர்ஆன்ல எந்த ஒரு வசனமும் இருக்க மாட்டார், வெறும் எம்டியா தான் இருக்கும்னு சொல்லி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்றாங்க. அவருடைய மஜ்மூல் ஃபத்தாவா எனக்கூடிய ஃபத்வா தொகுப்பில் இதை பார்க்கலாம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு அபாயகரமான ஒரு நிலைமை. மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நாங்க அப்படியான ஒரு காலம் வருவதை நினைத்து பயப்பட வேண்டும், அச்சப்பட வேண்டும். ஏன்னா எங்களுக்குரிய கைடு இந்த குர்ஆனும் சுன்னாவும் தான். நாங்கள் எதை செய்யறதா இருந்தாலும், எதை பேசுறதா இருந்தாலும், எந்த தொடர்புகளை வைத்துக் கொள்வதா இருந்தாலும், எல்லாத்துக்குமே எங்களுக்குரிய கைடாக இந்த குர்ஆன் சுன்னா தான் இருக்குது. அந்த கைடு அல்லாஹு தஆலா எடுத்துருவான்னு சொன்னா அது பிறகு இருள தடமாறக்கூடியவங்களா தான் நாங்கள் இருப்போம். அதனால அந்த குர்ஆனுடைய சுன்னாவுடைய இல்மை பெற்றுக்கொள்கின்ற விஷயத்திலையும், அதனை பாடமாக்குற விஷயத்திலையும், அதனை விளங்குகின்ற விஷயத்திலையும் நாங்கள் ஆர்வமாக இருக்கணும். அப்படியான ஒரு காலத்துல ஒரு நபராக எங்களை அல்ல ஆக்கி விடாதன்னு நான் அல்லாட்ட பிரார்த்தனை செய்யணும். எங்களுக்கு இந்த நேரமும் எங்களுடைய துவால ஒரு பகுதியாக ரப்பி ஜிதுனி இல்மா, யா அல்லா எனக்கு என்னுடைய இறைச்சகனே என்னுடைய இல்மா அதிகரித்துத்தா. இல்மண்டா இந்த இடத்துல மார்க் அறிவு, மார்க் அறிவு அதிகரித்துத்தான்னு நாங்கள் என்ன சொன்னோம், அடிக்கடி அல்லாவிடத்துல அந்த துவா ஓதணும். மார்க் அறிவை சுமந்த தலை சிறந்த ஒரு பெரிய ஒரு அறிவாளி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூல்லா அதிகமா செய்யக்கூடிய துவா என்னது, ரப்பி ஜிதுனி இல்மா. அல்லாஹு தஆலா நபியை பார்த்தும் குர்ஆன் என்ன காட்டுற, நபியே நீங்க இப்படி சொல்லுங்க, எப்படி என்னுடைய ரப்பே எனக்கு இந்த இல்மை அதிகரித்துத்தான்னு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இப்ப நபிக்கே இல்முடைய தேவையை, இல்மை அதிகரிக்கிற தேவையை அல்லாஹ் உணர்த்துறான்னா நாங்க எம்மாத்திரம், நாங்க அடிக்கடி இந்த துவா ஓதணும் எங்களுடைய சுஜூதுகள்ல, அதே மாதிரி கடைசி அத்தையாத்துகள்ல, ஏனைய துவா செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல பலதை கேட்கறதோட அதுல ஒரு பகுதியா நாங்க இதை கேட்க வேண்டிய இந்த இல்மையா அல்ல அதிகரித்துத்தான்னு சொல்லி. ஏன்னா நான் கேட்கிற ஏனையவைகளை பொறுத்த மட்டும் அது சொற்ப காலத்தோட அது இல்லாம போய்த்திரும், எங்களை விட்டும் அது தொலைந்து விடும், நாங்க அதை விட்டு விட்டு போக இருக்கிறோம். ஆனா இதை பொறுத்த மட்டும் இது ஆஹிராவுக்கு பிரயோசனமான உண்டு, ஆஹிராவுக்கு வழிகாட்டக்கூடிய உண்டு. நாளை மர்ம நாள்ல வெற்றி பெறணும்னு சொன்னா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையணும்னு சொன்னா, அதுக்குரிய அழகான வழிகாட்டல் தான் இந்த தீனுடைய வழிகாட்டல். அப்ப அதைத்தான் நாங்க கேட்கணும், அது ஆஹிரால் உள்ள வெற்றி தான் உண்மையான வெற்றி. உலகத்துல நாங்க அடையக்கூடிய எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் அது ஒரு ஒரு கால சூழ்நிலையோட அது இல்லா போவோம், அல்ல அதுக்கு பிறகு தோல்வி ஒன்று வந்து தீரும். ஆனா ஆஹிராவுடைய வெற்றி என்பது அதுதான் ஒரு மோமினுக்குள்ள ஒரு வெற்றி, அந்த வெற்றிக்கு தான் நாங்க முயற்சி, அதை நாங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். கபருடைய வாழ்க்கை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மறுமை நாளுடைய வாழ்க்கையில நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்ப நம்பிக்கை கொண்டால் மாத்திரம் போய் அங்க வெற்றி பெறுவதற்குரிய வழியை நாங்க செய்யணும். அதுக்குத்தான் நாங்க என்ன செய்யணும்னா, இந்த உலகத்துல அதுக்காக வேண்டி சிரமப்படணும், கஷ்டப்படணும், மார்க்க அறிவை தேடி படிக்கிற முயற்சிகள் ஈடுபடணும். அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஹதீஸை படிக்கிறதுக்காண்டி ஒரு மாசம் ஒட்டகத்துல பிரயாணம் செஞ்சு போயிருக்கிறான். இமாம்களுடைய வரலாறு பாத்தீங்கன்னா, ஒரு மாசம் ஒட்டகத்துல பாலைவனத்துல பிரயாணம் செஞ்சு ஒரே ஒரு ஹதீஸை படிக்கிறதுக்கு பேசியிருக்காங்க. இன்றைக்கு அல்ஹம்துலில்லா நிறைய மார்க்க விஷயங்கள் தொகுக்கப்பட்டிருக்குது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அப்ப நாங்க அவங்கள மாதிரி சிரமப்பட வேண்டிய ஒரு சூழலே இல்லை. சாதாரணமாக எங்களுடைய விரல்களாலேயே பல நூறு ஹதீஸ்களை, பல குர்ஆன் வசனங்களுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வசதி வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களோட மொழியில கூட படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அல்லாஹ்வுத்தாலா தந்திருக்கிறான். இதெல்லாம் நான் உதாசீனம் செய்வோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல அதுக்கு நான் பதில் சொல்லணும். அன்றைக்கு அப்படி வசதிகள் இல்லாமலே பசியோட பட்டினியோட தொழிற்துறவுகள் இல்லாம இந்த இல்முக்காண்டி அவன் கஷ்டப்பட்டாங்க. இன்று வரைக்கும் ரஹிமஹுல்லா ரதியல்லாஹு அன்ஹு துஆச்சேரம் கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் சவாப் அவங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறான். ஆனா நாங்க எந்த அளவுக்கு முயற்சி, யோசிச்சு பாருங்க, நான் ஒவ்வொரு நாளும் கழிக்கிற 24 மணி தியாலத்துல எந்த அளவு நேரத்தை இந்த தீனை படிக்கிறதுக்கு ஒதுக்கி இருக்கிறோம், தீனை தெரிஞ்சு கொள்றதுக்கு, தீனுடைய விஷயத்த கற்றுக்கொள்றதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம் என்று நாங்க ஒவ்வொரு மனுஷனும் எங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்க மறுமை நாள்ல போய் கைசேதப்படுவிட உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலத்துல இந்த தீனுடைய அழிமை பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சியை நாங்கள் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் இந்த அடையாளம் தொடர்பான இன்னும் சில விளக்கங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.